இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் வந்து எதா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ உடனே உடனே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். அதன் அடிப்படையில் ஏன்னா அமைச்சர் மாண்புமிகு நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுடைய அந்த முயற்சியால தான் அவங்க இருக்காங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நான் அவங்க மூலியமா செய்து தர முடியுது. என்னால முடிஞ்ச வகைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தார் சாலையா இருக்கட்டும், நம்ம நூறு நாள் வேலையா இருக்கட்டும், இல்ல முதியோர் பணமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன உதவிகள் கேட்குறீங்களோ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி நம்முடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் வந்து எப்போ அவங்களுக்கு தெரியும், எப்போ கூட்டத்துக்கு வந்தாலும் கிராம சபை கூட்டத்துக்கு வரும்போது சொம்பு தான் எங்கள் ஊரில் இருக்குது, அந்தளவுக்கு டேங்க் இருக்குது, தண்ணி பத்தலைன்னு சொல்லுவாங்க. அதையும் இன்னைக்கு நிவர்த்தி கண்ணி கொடுத்து 34 லிட்டர் டேங்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் என்னோடய ஊர் கோவில்பட்டிக்காரரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து விலைக்கு வச்சுருக்காங்க, பத்திரமெல்லாம் இருக்குது, அவங்களும் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் வேணும், நம்ம பஞ்சாயத்தில் உள்ளவங்க வேணுங்கிறதுனால தான் அவங்களே எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இடத்த வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங் பண்ணிட்டோம், கட்டடம் கட்டிகிட்ருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் வந்து நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான். அவங்க இருக்கிறாங்கிற தைரியத்தில் தான் அதெல்லாம் செய்கிறோம். நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி தார் சாலையும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தெருவிளக்கே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நம்ம தெருவிளக்கு போட்டு கொடுத்துட்டோம். இன்னும் திட்டங்கள் என்னென்ன வேணுமோ நம்மளுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் கருப்பையண்ணன் அவர்கள் தான் வெற்றி வேட்பாளர். அவர் ஜெயிச்சிட்டாரு, அதில் எந்த அச்சமும் கிடையாது. அவர்களை வைத்தும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதையும் செய்வதற்கு நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் பழனி அண்ணன் அவர்களெல்லாம் வைத்து நிறைய நம்ம ஊருக்கு செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி அவங்களும் வந்திருக்காங்க, உங்களுடைய கருத்துக்களை இதை தெரிவித்து அவங்களும் சில சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அண்ணா திமுக சார்பாக நிற்கிறவங்க நம்ம புதுக்கோட்டை தான் கடம்பக்குடி காரணம். திமுகவில் நிற்கிறது விருதுநகருக்கார் நிற்கிறாங்க. நீங்கள் எதுவும் 4 பஸ் பிடிச்சி நீங்கள் போகணும். விருதுநகருக்காரன் இங்கே வந்து நிற்கிறாங்க. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எதாக இருந்தாலும் கேட்க முடியும். ஆமாம், அதனால் இப்போ அண்ணன் உங்களுக்கு நிறையா திட்டங்களை சொல்லியிருக்காங்க, நிறையா ரோடு போட்டுக்கிறாங்க. இந்த டேங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்படாதே எனக்கு தெரியும். அந்த டேங்கில் இருக்காங்களே எனக்கு தெரியும், எவ்வளோ சிரமப்படுத்த டேங்கில் வாங்கி கொடுத்துருக்காங்கனு தெரியும். அதுவும் குன்னவேல் மக்கள் அண்ணன் தனிப்பிரியும் எப்போவுமே. ஆமாம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதனால் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குன்னவில் எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனை ஓட்டை நீங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ரெட்டலைக்கு வந்து வாக்களித்து அண்ணனுக்கு பெருமை சேர்த்து எங்களுக்கு பெருமை சேர்க்கும்போது தாழ்மணம் கேட்டு. நன்றி, வணக்கம். நடைபெற இருக்கிற திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிய
நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற வேட்பாளர்லேயே புற்கோட்டை வேட்பாளர் அவர் ஒரு ஆள் தான். அவர் வீடு புற்கோட்டை தான், உள்ளூரில் தான் வீடு, புற்கோட்டில் தான் வீடு இருக்கு. புற்கோட்டை எங்கள் வேட்பாளர் தாண்டி அவர் ஒரு நல்ல வேட்பாளர். சொல்லுன்னு இருப்பாப்புல, எது போய் யாராவது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பார். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு செலவாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், கொல்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் எந்த பதவியும் இல்லை. பதவி இல்லாத நேரத்துலேயும் நிறைய உதவிகள் அவர் ஊரை பொறுத்தவரளவில் அப்படின்னு இருக்கிறவரால அவர் ஊரில் ஒரு அரசு பள்ளி இருக்குது. அந்த அரசு பள்ளி ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற நம்ம வீட்டு குழந்தைகள் போய் ஏசியில் உட்காந்து படிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதேமாதிரி ஹாஸ்பிட்டலும் அது மாதிரி தான், தேக்கு மரத்தில் கதவு கதவு எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா அந்த மாதிரி பொது சேவை நிறைய செய்திருக்காரு. நம்ம இங்கே நைனியில் இருக்கிற ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ, சிசிடிவி கேமரா எல்லாமே போய் தலைவரை போய் கேட்டார்னா உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள், நல்ல வேட்பாளர், அமைச்சருக்கு நிறுத்தியிருக்கிற வேட்பாளர், நல்ல வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. எதாக இருந்தாலும் நம்ம உடனே கேட்கலாம். அவருந்தான் நீங்கள் கூட்டியெல்லாம் அடுத்த செகண்ட் அந்த உங்கள் வீட்டு கல்யாணம் காட்சி அப்படியே தவறாமல் அவரை பத்திரிக்கை போயிடுச்சுன்னா யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டார், உடனே வந்துடும். அப்படி ஆள் நீங்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ரெட்டலைக்கு போடணும். அம்மா கொடுத்த நிறைய திட்டங்களை நீங்கள் நிறுத்திட்டாங்க. காலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், மகப்பேறு திட்டம் 15,000 கொடுத்தாங்க. நம்ம வந்து பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு எல்லா உபகரணங்களும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும். நீங்கள் இந்த இது வந்து ஒரு அடுத்த நடவு. அன்பு சகோதரர் அப்பா கருப்பை அவர்களை நீங்கள்லாம் வெற்றி பெற செய்யணும் வந்துட்டு பணியோடு கேட்டு. தலைவர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டாலும் எத்தனை மணியில் என்ன நேரமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் எங்களுக்கு வேணுங்கிற வசதி வாங்கி கொடுத்தாரு. தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சின்ன டேங்கு வச்சு ஜனத்தொகை பெருகின உடனே தண்ணி வசதி இல்லாமல் இருந்தோம். இப்போ அண்ணன் போராடி எங்களுக்கு பெரிய டேங்கு கொண்டாந்துருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரோடு வசதி செஞ்சு கொடுத்தாரு. சுப்பிரமணியன் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. இவங்க தலைமை ஃபர்ஸ்ட் வந்து குன்னவயலுக்கு டேங்க் கொண்டு வந்தது அவரு. இதே மாதிரி நம்ம குன்னவயல் மக்களுக்கு இந்த டோக்கரா மூலியமா வந்து அந்த மலையடி அடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்ததுதான் நம்மளுடைய டாக்டர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவருக்கு தான். இன்னைக்கு வந்து மாற்று ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நிறுத்தினாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமே கெட்டு போச்சு. எல்லா விதத்திலையும் அமைச்சர் வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து நல்லதாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம டோக்ரா மூலியமாக கொடுத்த அந்த ஃபோட்டோ தான் இங்கே மாட்டிருக்காரு இங்கே அவர் வீட்லேயே. இந்த ஞாபகத்தமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன குழு கேட்டிங்கன்னா நம்ம காவேரி காவேரி குழு மூலியமாக என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அது அம்மா ஃபோட்டோவே வீட்டில் என்ன மாற்றிருக்காரு. நம்ம என்னைக்காக இருந்தாலும் நம்ம வந்து அமைச்சர் நமக்கு விசுவாசமாக இருப்பார். அவர் எங்கே கை நீட்டுறாரோ அவர்களுக்கு வந்து நம்ம என்றைக்கும் நம்ம வந்து வலித்த துணையாக இருப்போன்ட்டு நீங்கள் மற்ற வீட்டில் யார் இருந்தாலும் சொல்லி உடனே நம்ம அதேமாதிரி இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து என்றைக்கும் வருது உங்களுடைய கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ரெண்டு இது மட்டும் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அதையும் சொல்லிடுறேன். ரெண்டு செய்ய வேண்டியது இருக்கிற சொன்னது, ஒன்று இளைஞர் மன்றத்துக்கு அவங்க அந்த ஜிம் சம்மந்தமாக ஒன்று லிஸ்ட்டு கொடுத்தாங்க, இது வரவே என்னால் செய்ய முடியல. ரெண்டாவது கோயிலுக்கு சாலை அமைக்கணும். அன்றைக்கி வரும்போது கூட இது பண்ணேன். உடனே நம்ம நமக்கு என்ன ஒரு 6 மாதம் இருக்குது விஜயத்தில் தான் வரணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கட்டியாவில் பாரதி நகர் எல்லாமே நீங்கள் தான் இணைந்து நல்லபடியாக சிறக்கிற கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாரு. கருப்பையன் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாரு. நம்ம உறுதுணையாக இருந்து இதெல்லாம் நாங்கள் இருந்தோம்னு சொல்லி நிறைய அவருக்கு என்ன பண்ண நம்ம ஊருக்குள்ள என்னென்ன குறைகளோ அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். விஜயபாஸ்கர் அமைச்சர் அவர்கள் தான் தண்ணி இந்த ஊருக்கு கொண்டாந்தாரு. அவரை வச்சு நாங்க பைப்பு திறப்பலாவும் கொண்டாடுறோம். அடுத்து நாங்க சின்ன அமைச்சராக எங்க ஊராட்சி மன்ற தலைவர் அமைச்சர் எங்க ஓட்டு அனைத்தையுமே ரெட்டலைக்கு தான் போடுவோம். நீங்க பயப்படாதீங்க. அவர் அமைச்சர் வாதத்துக்கு இறங்கி எங்கள் தலைவர் மூலியமாக நாங்கள் ஓட்டு நம்பர் எங்கள் நம்பர் தான் எங்களுக்கு முக்கியம். தலைவர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டாலும் எத்தனை மணியில் என்ன நேரமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் எங்களுக்கு வேணுங்கிற வசதி வாங்கிட்டு கொடுத்தாரு. தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சின்ன டேங்கு வச்சு ஜனத்தொகை பெருகின உடனே தண்ணி வசதி இல்லாமல் இருந்தோம். இப்போ அண்ணன் போராடி எங்களுக்கு பெரிய டேங்கு கொண்டாந்துருக்காரு. எங்களுக்கு ரோடு வசதி செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்ப அவரும் நல்லா செய்வார். நீங்க ஜெயிக்க வச்சுட்டோம்னா எது வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாருமா. எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க இருப்பாங்க திருச்சி கீரோடு கன்சிலர் எல்லாருக்கும்.